இந்த காலத்துல பேரு அதுல கண்ணர்னா கருப்பு பூசிக்கிறவன் கருப்பு இத கைய பூசிக்கிறவன் சாதவாகன் வேலிங்கிறது இன்னைக்கு பெருமாளை நாம கொடுக்கறாங்கல்ல வெள்ளையை பூசிக்கிறவன் வேலி வேற ஒண்ணுமே இல்ல அதனுடைய பொருள் இன்னமும் வேலி இருக்கு அரு அரு பொருள் புரியாம தர்மாடிக்கிட்டே இருக்கும் அடுத்தது மொழியால ஏற்படலாம் பழுத்தது பாலி கதைத்தது கதம் எப்படின்னு சொன்னா கத்துறதுன்னா சத்தம் போடுறது யாழ்ப்பாணத்துல கத்துறத வச்சுக்கின்னு என்ன கதைக்கிறீங்கன்னா என்ன பேசுறீங்கன்னு அர்த்தம் இந்த கதைக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் புரியாது யாழ்ப்பாணத்துல புரியும் என்ன அதே போல கதம்ன்ற சொல்லு வடக்கையும் இருந்திருக்கு அதை வச்சுதான் பாகதம்னா எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற பேச்சு அவ்வளவுதான் அதனுடைய பொருள் பா கதம் சங்கதம்னா சம்னா கலந்த பேச்சு வேற ஒண்ணும் இல்ல வெவ்வேறு வட்டாரத்து பேச்சுக்களை கலந்த பேச்சு சங்கதம் அவனுக்கு எல்லா வட்டாரத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்படித்தான் சங்கதமே உருவானது எல்லா வட்டாரத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வந்தது செங்கதம்ங்கிறது செந்தமிழ் மாதிரி செம்மையான தமிழ்னு சொல்றோம்ல அதே போல செம்மையான கதம் செங்கதம் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னாச்சு இன்னைக்கு சம்ஸ்கிருதம்னு அதை சொல்லி ஆக்கிட்டான் நமக்கு ஒன்றும் புரியல அடுத்தது வந்து மாகதி ரொம்ப பெரிய பேச்சு அதுதான் இன்னைக்கு இருக்கிற பாட்னாவு பக்கத்தில் இருந்தது அதுதான் புத்தர் பேசினார் அர்த்த மாகதி பாரி மாகதி அது நார்த் பீகாருக்கு சவுத் பீகாருக்கு இருக்கிற வேறுபாடு சவுத் பீகார் வந்து மாகதி நார்த் பீகார் வந்து அர்த்த மாகதி மகாவீரர் பிறந்தது நார்த் பீகார் புத்தர் பிறந்தது சவுத் பீகார் அதுதான் இதே போல தமிழுக்கும் பேரு இனிமை தேனு அதுக்குது அந்த பொருள் எல்லாம் சும்மா கதை சொல்லி விடுறது நமக்கு கேட்கறது நல்லா இருக்கு ஆனா உண்மையிலே அது இல்லை என்னன்னு சொன்னா மொழுறதுன்னு சொன்னா என்னங்க வாய்க்குள்ள அவன் மொழிக்கினே இருக்கான்னா அவன் வந்து முனைக்கினே இருக்கான் அர்த்தம் மொழுதல்ன்றது பேசுறது மொழுதல் இருந்து மொழிதல் முழங்குதல் முணங்குதல் முணுமுணுத்தல் இத்தனை சொல்லும் அந்த வேர்லேருந்து வந்தது மொழுங்கிற வேர்லேருந்து வந்தது அப்ப நீங்க இன்னொரு உங்க மொழி இல்லாத இன்னொருத்தர் பார்க்குற போது உங்கள்ட்ட நீங்க என்னங்க பேசுறீங்கன்னு நாங்கள் எங்கள் வீட்டு பேச்ச பேசுறோங்க எங்க வீட்டில் மொழிகிறத தம் மொழிய பேசுறதுனால அது தம் மொழி தமிழின்னு ஆச்சு அது தமிழ்னு ஆச்சு வேற ஒன்றும் இல்லை அது உண்மையிலே பொருள் என்னன்னா வெறும் பேச்சுன்னு தான் பொருள் இது என்ன வேடிக்கைன்னா பழங்காலத்தில் இருந்த எல்லா பெரிய மொழிகளுக்கும் இந்தியாவில் இருந்த பெரிய மொழிகளுக்கும் பேரே கிடையாதுங்க பேச்சுன்னா அதனுடைய அவ்வளவு பொருள் என்ன அது உண்மையில வேற பேர் கிடையாது அடுத்தது இந்த திராவிடம்ங்கிறது ஆந்திராவிலேருந்து வந்த சொல் தமிழ்ல இருந்து திராவிடம் வந்து அது எல்லாருக்கும் தெரியும் இது போக வந்து தமிழருக்கு இன்னும் சில மரபுகள் உண்டு நம்மளுக்கு வந்து தாய் தெய்வ வழிபாடுங்கிறது கூட சிவங்கோயில் போகிற காட்டில் அம்மன் கோயிலுக்கு ரொம்ப முக்கியம் என்ன ஆச்சுங்களா அடுத்தது உறவுகள் திருமணம் இந்தியாவிலேயே தமிழருக்கு தான் கூட வேற யார்ட்டையும் கிடையாது அதுக்கு அடுத்தது வந்து இந்த இதை சொல்லிட்டேன் சந்தனம் மஞ்சள் தூங்கும் சொல்லிட்டேன் பொழுவு நிலை சிந்தனைங்கிறது நான் அவனுக்கு கொடுத்தேன் அவனிடம் கொடுத்தேன் அவனால் அவனுக்கு அவனால் அவனோடு இது சொல்றதும் அதே போல கொடுத்தேன் கொடுக்கிறேன் கொடுப்பேன் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் இப்படி எல்லாம் சொல்றோம்ல இந்த மாதிரி சொல்றதுக்கு பேரு பொழுவு நிலை சிந்தனைன்னு பேரு அக்லூனேட்டிவ் திங்கிங்னு பேரு இந்த சிந்தனை இந்தியாவிலே திராவிட மொழி ஆட்களுக்கு தான் கூட இது இது நான் சொல்லலை இதை இதை சொன்னது எல்லா மொழியியலாளர்களும் தெளிவாக சொல்லியிருக்காங்க அடுத்தது நம்ம ஊர் போல நகை மேல ஈடுபாடு பேர் யாருக்கும் கிடையாது இந்தியாவிலே கிடையாது வடக்கே எல்லாம் இந்த அளவுக்கு நகை மேல ஈடுபாடு கிடையாது நமக்கு தான் கூட அடுத்தது இது திராவிடர்கள் எல்லாருக்குமே உண்டு இப்போ கேரளாவுக்கு போனீங்கன்னா அங்கேயும் உண்டு நம்மளை மாதிரி அவங்களுக்கும் உண்டு கன்னடத்துக்கு போனீங்கன்னா உண்டு ஆந்திராவில் போனீங்கன்னா உண்டு இந்த வடக்கே இருக்கிறவங்களுக்கு இப்போ ராஜஸ்தானுக்கு போனீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்காது அணிகள் மேலே இந்த அளவுக்கு இருக்காது அடுத்தது சத்தமாக பேசுறது இப்போ நானே பேசுகிறேன் ஏன்னா உறக்க பேசுறது தமிழர்களுக்கே இருக்கிற ஒரு இயற்கை அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு தான் வந்து இந்த எரிக்கிற பழக்கம் வந்துச்சு ஆனால் வந்து தமிழருக்காக இயற்கையான இருக்கிற பழக்கம் புகைக்கிற பழக்கம் அடுத்தது எதை எடுத்தாலும் சரி மானம் அவமானம் பார்ப்பேன் தமிழர் புரியுதுங்களா எதுவானாலும் சரி அப்போ எப்படி என்ன இது பண்ணலாம் அவனுக்கு என்ன என் மானமே போச்சு அப்படிங்கிறது தமிழருக்கே இருக்கிற ஒரு இயற்கை
தமிழர் மட்டும் இல்லை திராவிடர்களுக்கும் என்ன அது விட்டு கொடுக்கறதுங்கிறது கிடையாது. அடுத்தது இது வந்து இது நான் சொல்லலை, மார்க்ஸோடு சேர்ந்திருந்த ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் அவரே அவருடைய புத்தகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 150-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதியிருக்காரு, இந்த 8 தலைமுறைக்கு மேலே பேர் வச்சு கூப்பிடுறது, உறவு பேர் வச்சு கூப்பிடுறது உலகத்திலேயே தமிழன் தான் அவரே சொல்லியிருக்காரு. உண்மை நம்ம சொல்கிற அளவுக்கு உறவு முறையை இவ்வளவு நீட்டி 8 தலைமுறை முன்னாடி 4 தலைமுறை நம்ம பின்னாடி 4 தலைமுறை வரைக்கும் சொல்றது வேற எந்த மொழியிலையும் கிடையாது. இதுக்கு அடுத்தது எதுக்கெடுத்தாலும் பழமொழியும் மரபு தொடர்பு பயன்படுத்துறது நம்ம தான். இந்த அளவுக்கு மரபு தொடர் பழமொழிகள் பயன்படுத்துறது வேற யாரும் இல்லை. இதெல்லாம் வந்து தமிழருக்கே இருக்கிற ஒரு மரபுகள். அடுத்தது இதை எதுக்கு சொல்றேன்னா, இதை வச்சே நீங்க பேச்சிலே கண்டுபிடிச்சிட முடியும். அவன் என்னதான் தமிழை மறைச்சிக்கிட்டு பேசினாலும் நீங்க கண்டுபிடிச்சிட முடியும். தமிழை மறைச்சிக்கணும் உங்க ஆங்கிலத்தில் பேசினாலும் நீங்க கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கு அடுத்தது வர்றேன், வரலாற்று செய்திகள் என்னன்னு சொன்னா, இந்தியாவிலேயே ரொம்ப பழங்கால நடுகற்கள் தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கிமு 200 உள்ளது தேனி மாவட்டத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முந்தைய நடுகற்கள் இந்தியாவிலேயே கிடையாது, வேற எங்கேயும் கிடையாது. அடுத்தது இந்தியாவிலேயே பழைய சிந்து சமவெளியை ஒதுக்கிட்டா அது இல்லாமல் பார்த்தா ரொம்ப பழைய இது வந்து 350 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது. கொடுமனம்ங்கிறது இன்றைக்கி இருக்கிற இதில் அமராவதி ஆற்றுல இதில் இருக்கு, கரூர் பக்கத்தில் கொடுமனம்ங்கிறது. அது இன்னைக்கு கொடுமனம்ங்கிறது சங்க காலத்தில் இருக்கிற பேர், இன்னைக்கு கொடுமணல்னு சொல்லுவாங்க அந்த இடம். இதையுமே வந்து இவர் பேராசிரியர் கா ராஜன் இதை கண்டுபிடிச்சார். அதே போல் அவரே தான் வந்து பழனிக்கு பக்கத்தில் பொருந்தல்ங்கிற ஊர் இருக்கு, அங்கே தான் வந்து இந்தியாவிலேயே பழைய எழுத்து பொறிப்பு எதுவும் சிந்து சமவெளி எழுத்தை விட்டுட்டான். ஏன்னா சிந்து சமவெளி இப்போ எழுத்தே இல்லைன்னு சில பேர் பேசுகிறாங்க. ஆனால் வந்து அது வேற சிக்கல், நான் அதை பற்றி பேசுகிறேன். இந்த தமிழி பொறிப்புங்கிறது கிட்டத்தட்ட 490 கிமு 490 இப்போலாம் கிமுன்னு சொல்கிறது இல்லை, பொது யுகத்துக்கு முன்னால் போ ஊ மு அப்படின்னு தான் இப்போலாம் எழுதுகிறோம். இது வந்து அங்கே இருக்கிற அங்கே கிடைச்ச நெல்லை வச்சு இங்கே ஃப்ளோரிடாவில் இருக்கிற ஒரு லேப் மூலம் இதை வந்து ஆய்வு பண்ணி இதனுடைய கரிம கணிப்பு கண்டுபிடிச்சா 490 490 ஒரு எழுத்து தெரியுமானால் இந்தியாவில் பழைய எழுத்து எங்கே தெரியுமா? பொருந்தல். இன்னமும் அசோகம் பிராமின்னு சொல்லிக்கினே இருக்கமே, பொருளே கிடையாது. யாராவது பேரன் பேரில் தாத்தனுக்கு பேர் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இப்போ ஜொலிக்கின்னு இருக்கோம் அசோகன் பிரம்மி அவன்தான், நம்ம தமிழ் பிரம்மியம் நம்மோடு எழுத்த தமிழ் பிரம்மின்னு எழுதுறான், நம்மளும் அதை கேளுங்கன்னு தமிழ் பிரம்மின்னு எழுதுறோம். இல்லையா, நம்மோட எழுத்து பேர் தமிழி அப்படிங்கிறது நான் சொல்லலை. ஜாதக புத்த ஜாதக கதைகளே தமிழிங்கிறது எழுத்து, திராவிடிங்கிற சொல்லு இருக்கு, அது என்ன எழுத்துங்கிறது தெரியல, அது இப்போ தான் தெரியுது. நம்மோட எழுத்து இனிமேல் தமிழின்னு சொல்லுங்க, யார் சொன்னாலும் தமிழ் பிராமின்னு சொல்லாதுங்க. அடுத்தது வந்து இந்தியாவிலேயே இந்த புத்தமும் சமம் இதுவும் ஜெயினமும் வந்தபோது இன்னொரு ஒரு மதமும் இருந்தது, அது பேர் ஆசீவகம்னு பேர், ஆசீவிகம்னு பேர். இந்த ஆசீவிகத்தினுடைய பல பாட்டுகள் பார்த்தா அது சங்கத்தமிழில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. இதில் என்ன வேடிக்கைன்னு சொன்னால், அவன் நியதி, நியதிங்கிறது விதி, இந்த விதியை நம்புறது இந்தியாவிலே தமிழர்கள் தான் கூட. என்னங்க அவன் விதி அவனுக்கு வந்து வாச்சுது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப எளிதாக சொல்லியிருக்கோம். இந்த விதியை பற்றிய உள்ள கருத்தம் வினை மறுப்புங்கிறது என்னன்னா, இந்த அவன் கருமம் போன முன் ஜென்மத்தில் அவன் பண்ண பாடு இன்னைக்கு அனுபவிக்கிறாங்கிறது வினையை நம்புறது, அந்த வினையை மறுக்கிறது. இல்லைங்க, போன ஜென்மத்தில் நடந்தது போன ஜென்மத்தோடு முடிஞ்சு போச்சு, இந்த ஜென்மத்தில் ஒன்றும் கிடையாது, ஏன்னா இது புது ஜென்மம் அப்படின்னு சொல்றது வினையை மறுக்கிறது. வினைங்கிறது கர்மா, சமஸ்கிருதத்தில் கர்மா, தமிழில் வினை. வினையா சொல்கிறோம்ல, வைத்தியன் கோயில வினை தீர்த்தான்னு நம்ம பேர் இருக்குல்ல, புரியுதுங்களா? அடுத்தது ஐம்பூதங்கள்ங்கிறது, இந்த ஐம்பூதங்கள்ங்கிற கருத்து தமிழில் மட்டும் செங்க இலக்கியங்களில் மட்டும்தான் உண்டு, வடக்க எங்கேயும் கிடையாது. சமஸ்கிருத எதுலேயும் அந்த இதை தவிர்த்துட்டு சார்பாகத்தை தவிர்த்துட்டு வச்சு வேற எந்த தத்துவத்திலையும் ஐம்பூதங்களை பற்றி பேச மாட்டாங்க. அவங்களும் 4 பூதம் தான் பேசுவாங்க, ஆகாயத்தை பேச மாட்டாங்க. ஆகாயம் பேசுகிற ஆடு நம்ம மட்டும்தான். என்ன
இது எல்லாத்தையும் வந்து கிட்டத்தட்ட கிமு 600 இந்த கிமு 600 லே இது இருக்குன்னு சொன்னா அப்ப தமிழருடைய காலம் கிமு 600 க்கு பக்கத்துல இருந்துக்கும் இந்த தொடக்க இந்த சங்க காலத்துடைய தொடக்க சங்க காலம் எல்லாரும் கிமு 300 கிபி 300 னு சொல்லி நினைப்பாங்க இந்த 600 ஆண்டுகள் தான் சொல்லி இன்னைக்கு இருக்கிற இவ்வளவு காலத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சங்க காலம்ங்கிறது வெறும் 600 ஆண்டு இல்ல கிட்டத்தட்ட கிமு 600 ல ஆரம்பிச்சு கிபி 250 வரைக்கும் 850 ஆண்டுகள் சங்க காலம் இருந்திருக்கணும்ங்கிறது இப்ப கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு இதோ கொஞ்சம் தான் ஐயம் இருக்கு அடுத்தாப்புல இதோ சொல்லிடு இதே காலத்துல பல அரசர்கள் வடக்க இருந்தாங்க சங்க காலத்துக்கு இணையான வடக்கு அரசர்கள் யாருங்கிறதுல தெரியாம குழப்பம் ஆயிருந்து பல பேர் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க இப்ப தெரியுது சங்க காலத்து சமயத்துல இருந்த வடக்கு அரசர்கள் நந்தர் மோரியர் சுங்கர் கனகர் இந்த கனகருங்கிற பத்தி சொல்லிடுறோம் ஏன்னா அது சிலப்பதிகாரத்தோடு தொடர்பு கொண்டது பலர் கனக விஜயன் அது ஏதோ ரெண்டு பேர் கனகனும் விஜயனும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தமிழாசிரியர்கள் எல்லாரும் அப்படியே சொல்லுவாங்க நம்மள அதை நம்பிக்கினே இருப்போம் எங்கேயாவது துப்பன் சுப்பன் பேர் வைப்பாங்க சொல்லுங்க சேரன் செங்குட்டுவன்னா சேரன் ஒருத்தன் செங்குட்டுவன் ஒருத்தன்னு சொல்ல முடியுமா பாண்டியன் நெடுஞ்செழியன்னா பாண்டியன் ஒருத்தன் நெடுஞ்செழியன் ஒருத்தன்னு சொல்ல முடியுமா அப்படி கிடையாது அரசனுக்கு அவனுடைய குலத்தையும் சொல்லி அவன் இயற்பெயரையும் சேர்த்து சொல்றது தான் மரபு இப்பவும் அப்படிதான் சொல்றோம் ஏன்னா குடும்ப பெயர் சொல்லாம சொல்ல மாட்டான் பாண்டியன்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு குடும்ப பெயர் அது சொல்லாம சொல்ல மாட்டான் அதே போல இந்த கனகர்ங்கிறது கனக விஜயன்னா கனகன்கிறது அவனுடைய குடும்ப பெயர் விஜயன்கிறது அவனுடைய பெயர் இந்த கனக விஜயன்கிறது கனகர்ங்கிறது என்னன்னா தமிழ்ல நான் நாவல் படம் நாகல் படம் சொன்னேன்ல அதே போல அந்த வானாவுக்கு காணாவுக்கு இருக்கிற போலியால அது கனக விஜயன் அவங்க எழுத்துக்கு நம்ம அவன் எழுத்து ஒரு எழுத்து இன்னொரு எழுத்து கீழே தொங்கும் தொங்குறதுனால முதல் எழுத்து இன்னென்னா ஆயிடும் நம்ம பக்கத்துல பக்கத்துல எழுதுவோம் இந்த பக்கத்துல பக்கத்துல லீனியரா எழுதுறதுனால அது கனவ அப்படின்னு நமக்கு ஆகும் அவன் கன்பர்ன்னு சொல்வேன் அது கன்பர்ன்னு சொல்லி நமக்கு ஹிஸ்டரி ரோமிலா தாப்பர் புத்தகத்தில் போட்டிருக்கோம் அந்த கன்பரும் இந்த கனகரும் ஒன்றுதான் செங்குட்டுவன் காலம் கிபி 140லாம் கிடையாது உண்மையிலேயே ஆழ்ந்து சிலப்பதிகாரத்தை படித்து பார்த்தா அது கிமு 75-80 பக்கத்தில் அடுத்தது இது இது வந்து நமக்கும் சிலப்பதிகாரத்திலே சொல்லியிருக்கு மகதம் வந்து தமிழகத்துக்கு பகை நாடுன்னு தெளிவாக எழுதியிருக்காரு அந்த காலத்தில் அதனோட பகையும் இருந்திருக்கு உறவும் இருந்திருக்கு அடிப்படையில் கரிகாலன் அங்கே போனது வந்து காலம் வந்து முதல் கரிகாலன் போனது கிமு 460 பக்கத்தில் செங்குட்டுவன் போனது கிமு 80 பக்கத்தில் இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா தமிழருடைய வரலாறுங்கிறது அப்படியே ஒரு 150-200 ஆண்டுகள் முன்னாடி போயிருக்கு இதுக்கு அடுத்தது தமிழில் பாலைத்தனி பாட்டுக்கள் 50 விழுக்காடு பாட்டு இருக்கு சங்கத்தில் பாலைத்தனைங்கிறது பெரும்பாலும் சம்பாதிக்கிறதுக்காக வடக்க போகிறது போகிற வழியில் இந்த ராயலசீமாவை கடந்தே தீரும் தீராமல் முடியாது ராயலசீமா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு சுடும் அதை சொல்கிறது தான் பாலைத்தனை பாட்டு என்ன வேறு எதுவுமே இல்லை இந்த பாலைத்தனை எதுக்குடா இவ்வளவு 50 விழுக்காடு சொல்கிறாங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு இங்கே இல்லை இங்கே வழி சம்பாதிக்கிறதுக்கு அந்த காலத்தில் பாட்னாவுக்கு போக தான் பண்ணும் வேறு வழியே இல்லை ஏன்னா அவன்தான் வந்து நம்ம ஊர் முத்து நம்ம ஊர் மணி நம்ம ஊர் தங்கம் கோலார் நம்மகிட்ட தான் இருந்தது இப்போ இல்லை அப்போ இருந்தது கோலார் நம்மகிட்ட தான் இரும்பு சேலம் எல்லாம் இருந்தது இது எல்லாத்தையும் அடையணும்னு சொன்னால் தமிழகம் வராமல் அவனுக்கு முடியாது நமக்கும் அங்கே போய் விற்காமல் ஒன்றும் பண்ண முடியாது வட இந்தியா இல்லாமல் நம்ம இல்லை நம்ம இல்லாமல் வட இந்தியா இல்லை நம்ம ஏதோ நினச்சிக்கிட்டுமோ நம்ம தனி அவன் தனி அப்படின்னு நினச்சி அதுவும் தப்பு அவனை நம்பியே நம்ம இருந்தோம் அப்படிங்கிறதும் தப்பு நம்மளை நம்பியும் அவன் இருந்தான் ஏன்னா இது எல்லாமே ஆங்கிலத்தில் இன்றைக்கி சொல்கிறாங்க எக்ஸ்சேஞ்ச் குட்ஸ்னு இது எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் குட்ஸ் இதை வச்சு தான் கரன்சி அடுத்ததுங்க இந்த தென்கிழக்கு ஆசியா எல்லாருக்கும் தெரியும் கடல் வழி அடுத்தது இதை வந்து சொல்லிடுறேன் இது இந்த காலத்தில் இதை சொல்கிறதுக்கு எல்லாரும் தமிழும் ஆங்கில அறிவு மட்டும் போது இதை வச்சு கதை சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிக்கினே இருக்கோம் அப்படி கிடையாது உண்மையிலேயே ஒழுங்கான இது பார்க்கணும்னு சொன்னால் பாகதம் தெரியணும் பாலி தெரியணும் மாகதி தெரியணும் அர்த்த மாகதி தெரியணும் சங்கதம் தெரியணும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற வேடிக்கை என்னென்னா
பல ஆய்வாளர்கள் இதெல்லாம் படிக்கிறதில்லை. 1955-60 வரைக்கும் சென்னை பல்கலைக்கழகம் இது அடிப்படையாக சொல்லிச்சு, யோ இதில் ஏதாவது ஒன்று படித்தா தான் ஏன் உனக்கு டிகிரின்னு சொல்லிச்சு. ஆனால் இப்போ அது சொல்கிறதே கிடையாது, எல்லாரும் தமிழ் ஆங்கிலத்தை வச்சு முச்சுடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இப்போ ஆங்கிலத்தையும் விட்டுடான், வெறும் தமிழை வச்சே கதையை ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி கிடையாது. அடுத்தது, அன்னைக்கு இருக்கிற தமிழ் பேச்சும் இன்னைக்கு இருக்கிற தமிழ் பேச்சும் பொருளில் பல இடங்களில் வேறுபடுது. அதுக்காக முழுக்கவும் மாறியிருக்கு, சில இடத்துல மாறியிருக்கு, சில இடத்துல மாறாமல் இருக்கு. இது என்னன்னு வேடிக்கைன்னு சொன்னால், அன்னைக்கு இருக்கிற நிலவரையியல் ஜியாகிரஃபி இன்னைக்கு இருக்கிற ஜியாகிரஃபி ஒன்றும் இல்லை, பல ஜியாகிரஃபி மாறியிருக்கு. அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன், அடுத்தாப்பி சொல்கிறேன். சூழலியல், அன்னைக்கு இருந்த மழை இன்னைக்கு இருந்த மழை வேற, அன்னைக்கு இருந்த சூடு இன்னைக்கு இருக்கிற சூடு வேற, எவ்வளவோ இது மாறி இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் அன்னைக்கு இருக்கிற பழக்க வழக்கம் இன்னைக்கு இருக்கிற பழக்க வழக்கம் மாறி போச்சு. அன்னைக்கு ஒரு தாளிக்குள்ளே போட்டு புதைப்பான், இன்னைக்கு தாளிக்குள்ளே போட்டு புதைக்கிறது கிட்டத்தட்ட கிடையாது. ஆனால் அன்னைக்கு தாளிக்குள்ளே போட்டு புதைச்சது எல்லா இடத்துலையும் தோட்டம் கிடைக்குது, பழக்க வழக்கம் மாறி போச்சு. அடுத்தது கொஞ்சம் வேகமாக போக்க வேண்டியது முடிச்சது. அடுத்தது வந்து இலங்கைக்கும் தமிழகத்துக்கு இருக்கிறதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், இலங்கை ஒரு தீவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சங்க காலத்தில் அது பெரும்பாலும் தீவாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, அது பெரும்பாலும் ஒரு தீபக்குறை தீபகற்பமாக இருந்திருக்கோம். அதுக்கு என்ன காரணங்கிறது சொல்கிறேன். இப்போ அடுத்தது வந்து இதில் என்ன வேடிக்கைன்னு சொன்னால், இந்த 2006 இந்த ஆழிப்பேரலை சுனாமிக்கு அப்புறம்தான் இது பலருக்கும் புரிஞ்சுது. உண்மையில் 1964 ஒரு தடவை பெரிய மழையில் தன்கொடியே அழுகி போச்சு. அது எப்படி கடல் உள்ளே வந்தது அந்த சமயத்தில், அந்த மழையோடு சேர்த்து கடல் விட்டு உள்ள தன் கொழுப்படி அழிச்சுது. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் மட்டம் தொடர்ச்சியாக உயர்ந்துருக்கு. இது போக நமக்கும் சுமத்ராவுக்கு நடுவில் எங்கேயோ ஒரு ஜியோலாஜிக்கல் கனெக்ஷன் இருக்குது. சுமத்ராவுக்கு ஏதாவது நடந்ததுன்னா நமக்கு அது பெரும்பாலும் பாதிச்சிருக்கு. அங்கே ஒரு எரிமலை வெடிச்சதுன்னா நமக்கு சிக்கலாகிருக்கு. இதை யாரும் உணரலை. சுமத்ராவோட நம்ம டெல்லியோட நம்ம தொடர்பு இருக்கோ இல்லையோ அது வேற எங்கே, அது அரசியல் தொடர்பு. ஆனால் நமக்கு நம்மோட வாழ்க்கையில் சுமத்ராவோட ஒரு தொடர்பு இருக்குங்க. ஏன்னா இந்த உலகம் பூமி அப்படி தான் இருக்குது, அதை நம்ம யாருமே ஆய்ந்து பார்க்கவே இல்லை. இந்த விரிந்த கடலாய் இருந்தது, அதனால் கடலில் தமிழகம் அழிஞ்சுதுங்கிறது உண்மை, அது எவ்வளவு அழிஞ்சுதுங்கிறதுல தான் கொஞ்சம் வேறுபாடு. அடுத்தது, இது கடல் அழிஞ்சதில் எவ்வளவு தூரம் கடல் உயர்ந்திருக்குன்னு, கிட்டத்தட்ட 120 மீட்டர் உயர்ந்திருக்கு 20,000 ஆண்டுகளில். நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அடுத்த படத்தை பாருங்கள், அடுத்த படம் அது இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக காட்டும். 8,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கடல் இன்னைய காட்டிலும் கொஞ்சம் கீழே தாழ்ந்து இருக்கு. அப்போ கடற்கரை இன்னும் கொஞ்சம் நீண்டிருக்கும், அப்போ இன்னும் கொஞ்சம் நிலம் இருந்திருக்கும். இது நிலம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருக்கு. இதனுடைய அடிப்படையை பார்த்தா குமரிமுனைக்கு தெக்க கிட்டத்தட்ட 290 கிலோமீட்டருக்கு நிலம் இருந்திருக்கு. அதே போல் இங்கேருந்து தனுஷ்கோடியிலேருந்து தலைமன்னார் போட்டிங்கன்னா நடந்தே போயிடலாம், இதிலேருந்து கோடிக்கரையிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு நடந்தே போயிடலாம். அவ்வளோ முழுக்க கடலே கிடையாது, அது முழுக்க நிலந்தேன். உண்மையிலேயே அந்த காலத்து சங்க இலக்கியங்களை ஆரம்பி பார்த்தா முத்தூர் கூற்றங்கிறது ஒன்று அழிச்சு போச்சு. சரி, இல்லை அழிச்சு போனதுனால முத்தூர் கூற்றத்தை பாண்டியன் பிடிச்சான். முத்தூர் கூற்றம் இன்னைக்கு இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கெல்லாம் புதுக்கோட்டை முத்தூர் கூற்றத்தை சேர்ந்தது தான். என்ன அதே போல் குண்டூர் கூற்றங்கிறத ஒன்று பிடிச்சான் பாண்டியன், அது சேரன்டேந்து பிடிச்சான். அது வேற ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில், இன்றைக்கி இருக்கிற குமரி மாவட்டமும் திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் அங்கேருந்து நிலத்தை பிடிச்சான். இது ரெண்டு இடத்தையும் சேரன்டேந்து கொஞ்சம் இடத்தை பிடிச்சான், இதுலேருந்து சோழன்டேந்து ஒரு இடத்தை பிடிச்சான். இது ரெண்டு இடமும் அவன் நிலம் அழிச்சதுனால பிடிச்சான் தான். இது நீங்கள் இது நான் சொல்லுவீங்க சி லெவல் உலக, நீங்கள் வீடியோ விக்கிபீடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அடுத்தது, இது நீங்கள் பழைய நிலத்தை படம் போட்டு காமிச்சிருக்கு, இதுவும் விக்கி இதில் இருக்குது, இணையத்தில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் துவாரகைக்கு மட்டும் இல்லை, நம்ம புகார் இது திருப்பி எப்படி யாழ்ப்பாணத்தோடு சேருது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற இலங்கைங்கிறது தான் பழந்தமிழகமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் பலருக்கும் ஏற்பட்டு போச்சு.
அது வந்து நுண்கு கருவிகள் பழங்கற்காலம் அது 17 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கையில பழங்கற்கால சின்னங்கள் 30 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது கிடையாது ஆனா இது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு குழப்பி ரெண்டு தியரி ரெண்டு தேற்றங்கள் உலகத்துல வந்துச்சு ஒன்னு மேலைய தேற்றம் அடுத்து இது வந்து இத வச்சு என்னன்னு சொன்ன மேலைய தேற்றம் சொன்னாங்கன்னா இத எல்லாத்தையும் நாங்க கணக்கில் எடுத்துக்கல தமிழ் வந்து எப்படியோ வந்து இளமையோட தொடர்பு இருக்கு அப்படி இளமைங்கிறது ஈரான்ல இருக்கிற ஒரு மொழி அதோட தொடர்பு இருக்கு அதனால இவங்க வந்து பிராகுவிங்கிறது பாகிஸ்தான்ல இருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட கிமு 9000ல 8000 இந்த கணக்குல தமிழர்கள் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு கடைசியில தெற்க வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கான் அப்படிங்கிறது மேலை ஆசிரியர்களுடைய கூற்று இது ரொம்ப காலம் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்பவும் அப்படிதான் சொல்றாங்க ஏக நீங்க இன்டர்நெட்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா இப்படிதான் இருக்கும் எது மேலை ஆசிரியர்கள் கூற்றெல்லாம் இப்படிதான் இதை வந்து தமிழ் தேசியர்கள் அடுத்தது தமிழ் தேசியர்கள் இதை ஒத்துக்கல அவங்க வந்து அது எப்படி கிடையவே கிடையாது நாங்க குமரி கண்டமா ஏன்னா அப்படின்னு சொல்லி குமரி கண்டமே மாந்தன் பிறந்தகம் தமிழே முதல் தாய்மொழி உலகத்துல அத்தனை பேரும் தமிழ்ல இருந்துதான் வந்திருக்கான் ஏன்னா அப்புறம் இதுல கால ஓட்டத்துல கடல் கோள்கள் ஏற்பட்டதுனால நாங்க வடக்க போனோம் வடக்கேந்து தெக்க வரல அப்படிங்கிறது தமிழ் தேசியர்களுடைய கூற்று இவங்களும் இதுக்கு நான் சொன்ன பட்டகைகள் ஃபேக்ட்ஸ் வச்சுக்கிட்டுதான் சொல்லியிருக்காங்க முதல்ல ஒரு பட்டகை முடிய போதும் இதுக்கு அப்புறம் வந்து இது அடுத்தது வந்து ஆனா இது ரெண்டுமே வந்து இந்த ரெண்டாவது கூற்று வந்து வெறும் சொற்பிறப்பியல வச்சே சொன்னது எந்த விதமான கருத்தும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக ஒரு படம் இணையத்தில் எல்லா இடத்துலையும் இந்த படம் உலவுது இது வந்து இந்த பக்கம் மடகாஸ்கர்லேருந்து அந்த பக்கம் ஆஸ்திரேலியா வரைக்கும் தொட்டுக்கிற மாதிரி எப்படியா மடகாஸ்கரை தொட்டிச்சு ஆஸ்திரேலியாவை தொட்டிச்சு இதெல்லாம் வந்து எங்கேயா சான்றுன்னா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சும்மா இந்த படம் மட்டும் உலவிக்கினே இருக்கும் தமிழன் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது அடுத்தது வா இது அதுக்குள்ள விவரமான படம் இதுக்கு நடுவில் எப்படியா வந்து ஒரு மலை வந்தது அந்த மலையை எப்படியா மேலும்னு சொல்கிறீங்க அது தெரியாது ஆனால் சொல்கிறாங்க 4-6 எப்படியா போச்சு இந்த மாதிரி போச்சுன்னு எப்படியா தருது கிட்டத்தட்ட அது குமரி ஆறு முடிகிற இடத்துல அந்த எம்எச் 370 விழுந்துருக்கு ஏன்னா என்னையா அப்போ வந்து அப்படியா என்னையா சொல்கிறது நீங்கள் புரியவே இல்லையா அப்படின்னா இதற்கு எந்த காரணம் கிடையாது அடுத்தது வாங்க இதை மேற்கொண்டு சொன்னால் ரொம்பவும் அழுத்தி சொன்னால் நம்மளை துரோகின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா தமிழ் துரோகின்னு சொல்லிடுவாங்க என்னன்னு சொன்னால் வேடிக்கை ஏய்யா நீங்கள் பேசுகிறதுக்கு புகழ்ச்சியும் இருக்குது இகழ்ச்சியும் இருக்குது இதுக்கு ஏதாவது ஒரு அறிவியல் சாராத ஒரு கற்பனையாக இருக்கேயா இது யார் சொல்லியிருக்காங்க எதுக்காவது சான்றுகள் இருக்கான்னு கேட்டால் இதுவரைக்கும் ஒரு சான்று வரல நியூட்ரல் பர்சன்ஸ் நொதுமலாளர் சங்க இலக்கியத்தில் இருக்குது நொதுமல்னு சொன்னால் நியூட்ரல்னு அர்த்தம் நியூட்ரலுக்கு பொருள் சொல்லாமன்னா இப்போ எல்லாரும் ஆங்கிலத்திலே நியூட்ரல்னு எழுதுகிறோம் நொதுமல்ங்கிற சொல் நமக்கே இருக்கு ஏன்னா அந்த நொதுமலாளர் யாரும் இதை பற்றி பேசுறது இல்லை இதில் என்ன வேடிக்கைன்னு சொன்னால் இதை மாற்றி இருக்கிறத இன்னைக்கு இருக்கிறத பார்த்தா இது எதையும் நம்புற மாதிரி இல்லை இந்த ரெண்டுமே நம்புற மாதிரி இல்லை அடுத்தது இதை முடிக்க போடுங்க இதுக்கப்புறம் உள்ளது ஒரு ஜெனட்டிக்ஸ் பற்றிய செய்திகள் ஈரியல் செய்திகள் இது என்னன்னு சொன்னால் இது மேல்நாட்டிலேருந்து வந்தது ஆனால் வந்து பல இது நம்ம ஊர் ஆய்வாளர்களையும் சேர்த்து கொண்டு வந்த இது குறிப்பாக பேராசிரியர் பிச்சப்பன் பேராசிரியர் பிச்சப்பன் மதுரை பல்கலைக்கழகம் இது என்னன்னு சொன்னால் வந்து பெண்களுக்கு பெண்கள் மரபில்
மிட்டோகாண்ட்ரியாங்கிறது தமிழ்ல நீளக்குருணைகள்னு சொல்றது. குரோமோசோம்ஸ்ங்கிறது குரோமியம் சொல்றது, ஒய் குரோமியம்ங்கிறது ஆண் மரபு. இதை வச்சுக்கொண்டு முகனமாந்தன் மாடர்ன் மேன் இவன் எப்போ எழுந்திருக்க முடியும்னா கிட்டத்தட்ட ஒரு 65,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அது 70,000 கூட ஆகலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கிற இயல் கண்டுபிடிச்சிருக்கு. இதன் மூலம் வந்து அவங்க இந்த இந்த அவனை வந்து M168 சொல்லுவாங்க. M168லேருந்து M130 ஒரு ஆள், ஒரு குடும்பம் வந்து எத்தியோப்பியா, சோமாலியா, ஏமன், அமீரகம், ஈரான், பாகிஸ்தான், சிந்து மாநில வழியாக கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாகிஸ்தான் சிந்து வழியாக நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சி முழுக்கவும் மேற்கு கடற்கரைக்கு வந்து அடுத்தது மேற்கு கடற்கரைக்கு வந்து அதுலேருந்து தமிழகம் வந்து அதுக்கப்புறம் கிழக்கு கடற்கரை போய் அதுக்கப்புறம் வங்காளம் வரைக்கும் போய் பர்மா, மலேசியா, இந்தோனேஷியா, கடைசியா ஆஸ்திரேலியா வரைக்கும் போனதாக கிட்டத்தட்ட முடிவு. ஆனால் இந்த முடிவில் முக்கியமான இது ஆய்வு நம்ம ஊரில் தேனி மாவட்டத்தில் பண்ண ஆய்வு விருமாண்டிங்கிற ஒருத்தருடைய குடும்பத்தை ஆய்ஞ்சு அதை ஒட்டி அவருக்கு அவர் ஊர்லேயே கிட்டத்தட்ட 14 பேருக்கு இருக்கிறத கண்டுபிடிச்சி இவங்க மேற்கொண்டு என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு கோஸ்டல் பீப்புள்லாம் பேர் வச்சேன். நம்ம அது அழகாக தமிழில் சொல்லலாம் நெய்தலார்னு சொல்லலாம். இந்த நெய்தலார் தான் வந்து இந்தியாவுக்குள்ள வஞ்சிருக்காங்க. இந்த நெய்தல் தமிழருக்கு நடுவில் தமிழர் மட்டும் இல்லை திராவிட குடும்பத்தில் கிட்டத்தட்ட நெய்தலாருடைய ஈன் கிட்டத்தட்ட 10-15 விழுக்காடு இருக்கு. இந்த 10-15 விழுக்காடுல அது ஒரு ஆஸ்திரேலிய பழங்குடிகளுக்கு 40-45 விழுக்காடு இருக்கு, நமக்கு 10-15. எப்பவுமே கடைசி ஆளுக்கு கூட முதல்ல இருக்கிற ஆளுக்கு குறைச்சிருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஆஸ்திரேலிய பழங்குடிகள் வந்து அவங்க 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே போய் சேர்ந்தாங்க. அவங்களோட நமக்கு தொடர்பு இருக்குன்னா இப்போ நம்மளோட உறவு இந்த தமிழ்நாட்டோட 40,000 ஆண்டுக்கு முன்னாடியே இருக்கும். கிட்டத்தட்ட 50,000 ஆண்டாவது இருந்துப்போம். இப்போ அவங்களோட நமக்கு பல பண்பாட்டு பழக்கங்களும் இருக்கு. அவங்களோட மொழியிலையும் பல மொழிகள் இன்னைக்கு பேராசிரியர் அரசேந்தன் கிறிஸ்டின் காலேஜில் இருக்கு, அவர் வந்து இப்போ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் மட்டும் இல்லை இன்னும் இன்னும் சில பேர் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் வரணும், பலரும் பண்ண மாட்டேங்கிறாங்க, பண்ணால் நல்லது. இது போக ஒரு அண்மையாக ஒரு ஓராண்டுகளுக்கு முன்னாடி, ஓராண்டுகளோ 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ இன்னொரு ஒரு ஆய்வுகள் வந்தாங்க. அதில் இந்த பழங்குடிகளுக்கு நடுவில் கிட்டத்தட்ட தமிழருடைய தொடர்பு இன்னொரு தடவை 2ஆம் தடவை ஆள் போயிருக்கான், அவன் ஒரு ஒரு 9,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிருக்காங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப் இது இது வந்து கொஞ்சம் சிறப்பான செய்தி. ஏன்னா 9,000 ஆண்டில் அந்த கடன் வந்துருச்சு, ஆஸ்திரேலியா தனியாகி போச்சு, இந்தோனேஷியாவோட சேரலை. அப்போ கடல் வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ படகுல தான் போயிருக்கோம், இல்லை கப்பலில் தான் போயிருக்கோம். அப்போ 9,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவனோ ஒரு படகு ஓட்டியிருக்கேன், நம்ம ஊர்லேருந்து ஓட்டியிருக்கேன். இது ஈனியல் மூலமாக நமக்கு தெரியுதுங்க, நமக்கு வேறு எதுலேயும் தெரியலை. நம்மளுடைய பல செய்திகள் கடலுக்கு அடியில் கடற்கரையை ஒட்டி மறைஞ்சு போச்சு, நம்ம யாரும் இன்னும் ஆய்வே பண்ணலை. அடுத்தது இது ஒரு வேடிக்கை என்னன்னு சொன்னால், அவன் சுற்றிலும் பார்க்க பட்டை போட்டிருக்கான், அவனுக்கும் நம்ம ஊர்காரனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அவன் ஒரு ஆஸ்திரேலிய பழங்குடி ஆடு, அவனும் 3 பட்டை போட்டிருக்கான் பாருங்க, விபூதி என்ன உடம்பெல்லாம் போட்டிருக்கான். நம்ம ஊர்லேயும் வந்து சாமியார் ஆனால் எல்லா பக்கமும் பட்டை போடணும் ஆச்சுங்களா. அவன் கையில் ஒன்று வச்சுருக்கான் பாருங்க, அதுக்கு நம்ம ஊரில் வடகின்னு பேர், அந்த ஊரில் பூமராங்கு சொல்லுவாங்க. இந்த வளரியும் பூமராங்கும் உலகத்திலே இந்த 2 இடத்துல தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. இந்த வளரி அவங்க கையில் இருக்குதுன்னு சொன்னால் நமக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, இல்லாமல் இந்த வளரி இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த வளரிக்கு இன்னொரு ஒரு ஒரு தொடர்பு இருக்கு. பெருமாள் கையில் சக்கரம் இருக்கிறதா சொல்கிறோம்ல, சக்கரம்னா நம்ம என்ன நினச்சிக்கணும், அதுவோ வட்டமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், அப்படி கிடையாதுங்க. இந்த வளரியை தூக்கி விட்டே இருந்துச்சிங்கன்னு சொன்னால் அது சக்கரை மாதிரி சுத்திக்கின்னு அங்கே போய் எதிரியை அடிச்சுட்டு திருப்பி வந்து சேர்ந்துடும். பெருமாள் சக்கரம் அனுப்புனீங்கன்னா திருப்பி வந்து சேர்ந்துடும் தான் சொல்லுவாங்க. அந்த வந்து சேருங்கிறது தான் இதுக்கு அடையாளம். உலகத்திலே வளரி ஆயுதம் மட்டும்தான் திருப்பி வந்து சேரும், வேறு எந்த. அப்போ பெருமாள் கையில் இருக்கிற சக்கரம் வேறு எதையோ உணர்த்துது, அது வெறும் சக்கரம் இல்லை ஆச்சுங்களா. அடுத்தது இது 2வது பரவல் வந்து கிட்டத்தட்ட 30,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. இது M20 சொல்லுவாங்க. இந்த M20 தமிழர்களில் பல விழுக்காடு வந்து M20 தான்,
கிட்டத்தட்ட பெரும்பான்மை. அடுத்தது மூன்றாவது படகுங்கிறது தமிழர்கள பெரும்பாலும் உயர் சாதியினருக்கு இந்த எம் பதினேழு இருக்கலாம், என்ன தாழ்த்து சாதியினருக்கு இது இருக்காம போகும். அடுத்தது இது அதனுடைய படம், நீங்க இந்த படம் சரியா வரல, இந்த இதுல நீங்க ஜேர்னி ஆஃப் மேன் சொல்லி ஸ்பென்சர் வெல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது நாலாவது மாந்த பரவல் கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. ஆனால் இது வந்து இதற்கு இனியல் சான்று கிடையாது. அவங்களுக்கும் எம் பதினேழு தான் இருக்கு. இந்த 9000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு எம் பதினேழு தான் இருக்கு. ஆனால் இவங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் பண்பாட்டு குழுவில் பண்பாட்டு முறையில் கொஞ்சம் வேறுபாடு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னுடைய பழம் கருத்தில் நாலு பேர் சொல்லுவாங்க. என்ன ஒருத்த தேவர், அந்த தேவர்ன்றவர் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் வெளுப்பா, கொஞ்சம் இந்த தலைமுடியும் கொஞ்சம் வெளுப்பா, பிளாண்டுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த பிளாண்டு இதோட முழுக்கவும் வெள்ளையாக இருக்கிற ஆடு வந்து தேவர். தேவர் அப்படி தான் உருவகிச்சு சொல்லுவாங்க. அரக்கர்னு சொல்லுவோம், தமிழில் அரக்குன்னா கருஞ்சிவப்புங்கிற பொருள், வேறு எந்த பொருளும் இல்லை. அந்த கருஞ்சிவப்பில் இருக்கிறவங்க அரக்கர். மாந்தருங்கிறவங்க மான் இடம்னு சொல்கிறோம்ல, மான் தளிர் இருக்கு பாருங்க, அது ஒரு ஒரு கருப்பும் இல்லாமல் சவப்பும் இல்லாமல் அது ஒரு விதமான நிறத்தில் இருக்கும், அதுதான் வந்து மான் இடம். மாந்தர் அவர் தான். நாகருங்கிறவங்க கருப்பு. நான் இங்கே இந்த ஊரில் சொல்லப்படாது, இங்கே உள்ள ஒரு ஒரு பேருக்கு அது நெருக்கமாக வரும், நான் சொல்லப்படாது ஆச்சுங்களா. அடுத்து இதை கொஞ்சம் முன்னாடி அதுக்கு அடுத்தது வந்து இது எல்லாத்தையுமே வந்து இவங்க தமிழர் தோற்றம் அறியணும்னு சொன்னால் நம்ம வந்து ஆப்பிரிக்க மொழிகளை வந்து பார்ப்போம். இணையத்தில் ஒரு செய்தி வந்து கேமரூனில் ஏதோ ஒரு ஆட்கள் வந்து அவங்க பேசுறது தமிழ் மாதிரியே இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. ஆனால் அதை மேற்கொண்டு யாரும் ஆராய்ச்சி பண்ணல, அது சும்மா ஒரு செய்தியாக வந்ததோடு போச்சு, அது ஒருத்தரும் ஆராய்ச்சி பண்ணல. அடுத்தது எத்தியோப்பியா. எத்தியோப்பியா மொழியோட நம்ம மொழியை யாருக்கும் ஒப்பிட்டு ஆய்வே பண்ணலை. சோமாலியா ஆய்வு பண்ணலை. ஏமன் ஆய்வு பண்ணலை. ஈரான் எலமை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து சிந்து பண்ணியிருக்காங்க, பிராகுவியும் பண்ணியிருக்காங்க, மிச்சமெல்லாம் பண்ணியிருக்காங்க. கடைசியாக வந்து சிங்களம் பண்ணியிருக்காங்க, தெலுங்கு திராவிடம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆஸ்திரேலியா இன்னும் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு அரசேந்திரன் ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு, ஆனால் வந்து இன்னும் மிச்சவங்க யாரும் பண்ணலை. இப்போ இதை வந்து இதுகளையெல்லாம் பண்ணாமல் நமக்கு நம்ம உறவுகள் என்னன்னே புரியாது. நம்ம அதை விட்டு போட்டு இல்லைங்க எனக்கு வந்து இந்த உறவு, நம்ம இந்த நமக்கு தெரிஞ்ச பக்கத்து உறவுகளை பற்றியும் கூட படிக்கிறது இல்லை. இதை படிக்காமல் நான் தமிழை அதாவது சங்க இலக்கியம் படிக்கும் நான் படிக்கிறேன். ஆனால் சங்க இலக்கியம் மட்டும் வச்சுக்கின்னு சும்மா வந்து கவியரங்கத்துலேயும் பட்டிமன்றத்துலேயும் கருத்தரங்கத்திலையும் பேசிக்கின்றது ஆக இந்த சங்க தமிழ் இல்லைங்க. பேசுங்க, அதெல்லாம் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் அது மட்டும் பண்ணிக்கினே இருந்தா, அதுவும் 50 வருஷமாக பண்ணிக்கினே இருந்தா அதில் பொருத்தம் இது இல்லை. அதற்கு பதிலாக இதுகளையும் கொஞ்சம் படிங்க, இதன் மூலம் உங்கள் சங்க தமிழை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க, என்ன என்னெல்லாம் மாறி இருக்கு, எப்படி பண்ணியிருக்கு, ஏன் மாறி இருக்கு, என்ன பண்ணியிருக்கு. அது அப்படி பண்ணால் நமக்கு எதிர்காலத்தில் ஒரு பலன் உண்டு. என்ன அதை விட்டு போட்டு ஒரு பக்கமாகவே பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. இந்த இதை வந்து இதை செய்யும். இது போக இந்த மரபுகள் எல்லாத்தையும் நம் மரபுகள்னா நான் முன்னாடி சொன்ன மரபுகள், அந்த மரபுகளை பேணும். அது பேணுறதுக்கும் ஆள் இல்லை. இது எல்லாத்தையும் கவனிக்காமல் எங்கே போனாலும் ஒரு நியான் விளக்கில் தமிழ் வாழ்கிறது போட்டால் தமிழ் வாழ்கிறதுங்க. தமிழ் வாழணும்னா நம்மளும் ஏதாவது செய்யும், குறைஞ்சது தமிழை பேசும் இல்லைங்களா. தமிழை பேசலைன்னு சொன்னால் தமிழ் வாழாது. அவ்வளோதாங்க, கடைசியாக சொல்லிட்டேன். இந்த இதுதான் கடைசியில் இன்னைக்கு என்னன்னு சொன்னால் நம்ம மொழியை பேணாதது ஒரு அடிப்படையில் உள்ளது. அடுத்தது வந்து தமிழருங்கிற முகவரிக்கு அடையாளமே தமிழர் தமிழ் தான். அதை விட்டுட்டா நம்ம தமிழர் இல்லை. அடுத்தது நம்மளுடைய வரலாறு அறியாமை. நான் அந்த வரலாறு இதெல்லாம் சில இதுக்குன்னு சொன்னேன், இந்த வரலாறை பற்றி நம்ம அறியாமலே இருக்கோம்.
அதுக்கு அடுத்தது இந்த கவரின் தொடக்கமே இந்த வரலாறு அறியாததுதான். அதுக்கப்புறம் நம்ம நிலம் தொலைப்பு அதை சொல்லிட்டேன், எக்கச்சக்க நிலத்தை தொலைச்சிருக்கோம், ஏராளம் தொலைச்சிருக்கோம், அது எல்லாத்தையும் விட்டு போட்டு இன்னைக்கு ஒரு மூலையில வந்து இருக்கோம். இப்ப தெக்கையும் நிலத்தை தொலைக்கிறோம், எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். தெக்கையும் நிலம் போய்கொண்டிருக்கு. அதுக்கு அடுத்தது நமக்கு பெருமிதம் இல்லை, ஆனா அதே நேரத்தில் வீண் பெருமையும் பேசுறோம். அதுக்கு அடுத்தது ஒற்றுமை குறைச்சல், எதை எடுத்தாலும் மான அவமான சண்டை, தாயாரி சண்டை. ஒரு ஐயாவுக்கு பிடிச்சிருந்தா அம்மாவுக்கு பிடிக்காது, அம்மாவுக்கு இருந்தால் ஐயாவுக்கு பிடிக்காது. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் மாற்றணும். சிக்கல் நம்மகிட்ட இருக்கு, வேற யார்கிட்டையும் இல்லை. நன்றி.